நிலை நிற்கிறே. உங்க கிருபை ஒருபோது மாறாதது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வச்சது. உங்க கிருபை ஒருபோது மாறாதது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வச்சது. உங்க கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன், உங்க கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். சேர்ந்து பாடுவோம். கிருபை மேலான கிருபை, என்ன வாழ வச்சது உங்க கிருபை. கிருபை மேலான கிருபை, என்ன உயர்த்தி வச்சது உங்க கிருபை. சேர்ந்து கிருபை மேலான கிருபை, என்ன வாழ வச்சது உங்க கிருபை. கிருபை மேலான கிருபை, என்ன உயர்த்தி வச்சது உங்க கிருபை. உங்க கிருபையால உயிர் வாழ்கிறேன், உங்க கிருபையால நிலைநிற்கிறேன். உங்க கிருபையால உயிர் வாழ்கிறேன், உங்க கிருபையால நிலைநிற்கிறேன். ஹல்லேலூயா. இங்க இரண்டாவது பார்க்கும்போது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று இங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பாருங்களேன். சிலத்துல ரெண்டு விதமான வாக்கு தத்தங்கள் உண்டு. உன் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று பார்க்கிறோம். அவர் சமாதான காரணர். அவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறாரா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி. பிள்ளைகளை குறித்து சமாதானம் இல்லாம வேதனையோடு இருக்கிற வெளியே பார்ப்பதற்கு நாம சிரித்து கொண்டிருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மனக்குமுறலோடு வேதனையோடு வெளியே சொல்ல முடியாத ஒரு பாரம் நம்மளை பிடித்து கொண்டு. மற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா என் பிள்ளைகளும் கூட என் மகன் இப்படிப்பட்ட காரியங்கள்ல வரமாட்டானா என்று சொல்லி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி. நம் கர்த்தர் இந்த நாளில தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் பெரிதாயிருக்கும். எப்படிப்பட்ட சமாதானம் பெரிதா இருக்குமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை நடத்துவார் என்று விசுவாசமான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம்? அறிக்கை செய்ய வேண்டும். என் பிள்ளையா ஒரு நாள் அது திறந்தவே திறந்தது அப்படின்னு நம்ம விசுவாசமான வார்த்தைகளை தான் சொல்லணும் தவிர, அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளை விட்டு வெளியேற வேண்டும். முதலாவது, கர்த்தர் என் பிள்ளையை நடத்துவார், கர்த்தர் என் பிள்ளையை உருவாக்குவார், கர்த்தர் என் பிள்ளையை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்துவார். என் மகனும் மற்ற பிள்ளைகளை போல கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று விசுவாசமான வார்த்தைகளை நீங்க அறிக்கை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பெரிய சமாதானத்தை அவர் கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்ம சில நேரங்களில நம்ம என்ன பண்றோம்? சோம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆனா விசுவாசத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்துல நாம குறைவுள்ளவர்களா இருக்க கூடாது, விசுவாசத்துல வேரூன்றியவர்களாக விசுவாசத்துல நாளுக்கு நாள் வளர்ந்து நம்ம என்ன பண்ணுமா? பெருக வேண்டும். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவரா? பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம அவருடைய பிள்ளைகள் நம்ம வந்து நாம எப்படி இருக்கணுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பிள்ளைகளை நடத்துவார், எதை குறிச்சும் கலங்க தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, கர்த்தர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுவோமானால் ஆண்டவர் நமக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நாம இங்க பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11-32 32 வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவர் இந்த வசனத்துல ஒரு ஓமையாக சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். இங்க பார்க்கிறோம், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க. இளையவன் என்ன பண்ணான்? தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தான். இங்க இளைய குமாரனை பார்க்கும்போது நம்ம அநேகர் சொல்வாங்க கெட்ட குமாரன் என்று சொல்லி, ஆனா வேதத்துல இப்படி சொல்லப்படவே இல்லை. ஆனா நம்ம சொல்றது என்னது?
கெட்ட குமாரன் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம். இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போய் நண்பர்களோடு கூடிக்கொண்டு துன்மார்க்கமாக என்ன பண்ணனா வாழ்ந்து கொண்டிருந்தான். தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்ல, அந்த ரெண்டு பிள்ளைகள் அவர் எப்படிலாம் நேசிச்சிருப்பாரு, எப்படிலாம் வளர்த்திருப்பாரு. அவன் சொத்தெல்லாம் பிரித்து கொண்டு துன்மார்க்கமாய் போகும்படி நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு அவன் தகப்பனை விட்டு என்ன பண்ணான், பிரிந்து போனான் என்று பார்க்கிறோம். தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், மிகவும் வேதனையோடு இருந்திருப்பான் என்று பார்க்கிறோம். இந்த கண்ணீரோடு அவன் துடிச்சிருப்பான், என் மகன் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு கெட்ட நண்பர்களோடு போய்விட்டான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்காக அவன் தகப்பன் என்ன பண்ணிருப்பாரு, ஜெபித்து கொண்டே இருப்பாரு, கர்த்தர் எங்கினாச்சும் ஒரு நாள் என் மகனை கொண்டு வருவார் என்று சொல்லி விசுவாசம் இருந்துச்சு அவருக்கு. ஒருவேளை மகனை குறித்து மகளை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வேதனையோடு நீங்க அமர்ந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள் உன்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி. இந்த வாக்கு தத்தங்களை நாம் உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்க மகனை குறித்து, மகளை குறித்து வேதனையோடு இருக்கிறீர்களா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சித்து பின்மாற்றமாய் இருக்கிறானே என்று சொல்லி, கர்த்தரை தேடவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா, ஆண்டவருடைய வார்த்தைகளை உரிமை பாராட்டுங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி. வெளியே பாக்குறதுக்கு நீங்க சிரிச்சுட்டு நல்ல ஜோம் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு மற்றவர்களிடத்துல நல்ல பேசலாம், ஆனா உள்ளுக்குள்ள உங்களை அறியாத ஒரு பாரம், ஒரு பயம் பிள்ளைகளை குறித்து, ஆண்டவரே வருகையில என்னுடைய பிள்ளையை கைவிடப்படுவானோ என்று சொல்லி வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களா. பிள்ளைகளுக்காக டெய்லி நீங்க நல்ல ஜோம் பண்ணுங்க, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்களா. ஆண்டவரே அதை என்னுடைய வாழ்க்கையில உரித்தாக்கி தாங்க. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் தடையா இருக்கிறதா, தேவ சமூகத்துல இந்த வாக்குத்தத்தங்களை வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகியும் பல நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லையா, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம், பெரிய சமாதானம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தை கட்டுகிற ஒரு சமாதானத்தை தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல பாரத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பு காரியங்களை குறைவா இருக்கிறார்களா, ஆசீர்வாத காரியங்களை குறைவா இருக்கிறார்களா, வேலை இல்லாம படித்தும் அநேக பிள்ளைகள் வேலை இல்லாம இருக்கிறார்களா, அவருக்காக எல்லாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பாருங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி. மூன்றாவது நம்ம பார்க்கும் போது மேலான சமாதானம், பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களையும் நம்மளுடைய சிந்தைகளையும் என்ன பண்ணுமா, காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். உங்கள் மேல தங்க போகிற சமாதானம் சாதாரணமான சமாதானம் அல்ல, எப்படிப்பட்ட சமாதானமா, மேலான சமாதானம். கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தையே தருகிறன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களை ஆளுகை செய்யணும்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது சத்தமாய் சொல்லுவோம், பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில என்ன பண்ணுமா, நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆபத்திலும் எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் இருக்கிற அனுபவம் தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஒருவேளை பயத்தோடு இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன் என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி, ஆனா எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தாமதமாயிருக்கிறதே என்று சொல்லி சமாதானம் இல்லாம குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்களா, ஆண்டவருடைய வார்த்தைகளை உரிமை பாராட்டி அறிக்கை செஞ்சு பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்து கொள்ளும். நீதிமொழிகள் 1:33 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி
ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஹாலேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ விக்கிரமின்றி ஆபத்திற்கு பயப்படாமல் இருக்கிறவன் என்று இங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் எல்லா விக்கினங்களுக்கும் நம்மளை விளக்கி அவர் வேலியடைத்து பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:6-7 வாசித்து பார்க்கும் போது, நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33:3 நாம் வாசிக்கும் போது, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பாருங்களேன். மிகுந்த சமாதானம், பெரிய சமாதானம், மேலான சமாதானம். அவர் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரா? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம உரிமை பாராட்டுமானால், கர்த்தர் நம்மளுடைய மத்தியில அவர் அசைவாட அவர் போதுமானவரா இருக்கிறார். நாம் சில நேரங்களில நாம் என்ன பண்றோம்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம கர்த்தருக்கு தெரியப்படுத்துறது என்ன பண்றோம்? சில நேரங்களில மறந்து போய் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாம விரைந்து போகிறோம். விஷயம் தெரியுமா சிஸ்டர், உங்களுக்கு இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட பாரங்களை நான் இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்கள்கிட்ட நாம தெரியப்படுத்தும். அவங்க கிட்ட நீங்க சொல்லிருப்பீங்க, சிஸ்டர் இந்த காரியத்தை யாருக்குமே சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? 4 இல்ல, அப்படியே சொல்லி 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 எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க. அதுவா? நம்ம தேவனுக்கு நாம தெரியப்படுத்துகிறவரா இருக்க வேண்டும். மனிதர்கிட்ட சொல்றது இல்ல, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கர்த்தருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவையானது 1, தேவையில்லாதது 99 காரியம். நம்ம என்ன பண்றோம்? தேவையான 1 நம்ம மறந்துட்டு அந்த 99 காரியங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துட்டு ஆண்டவர் இதை செய்யலையே அதை செய்யலையே, ஆண்டவர் நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலனை தந்திருக்கிறாரு, ஜீவனை தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை தந்திருக்காரு, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. அதை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்குது. ஆசீர்வாதமோ சாபமோ யார் கையில இருக்குதா? நம்ம கையில தான் இருக்குது. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும். சமாதானம் குறைவுபடுதுன்னா அங்க ஏன் சமாதான குறைவு வருகிறது? தேவ சமூகத்துல அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். நாம 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். மிகுந்த சமாதானம், பெரிய சமாதானம், 3வது மேலான சமாதானம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தர அவர் போதுமானவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நாம் ஒப்பு கொடுப்போமா? எங்களுடைய குடும்பங்களில கர்த்தர் மிகுந்த சமாதானத்தையும் பெரிய சமாதானத்தையும் மேலான சமாதானத்தை தந்து ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய உன்னத கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பானவர்களே, எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 6:30 காலை 9 ஞாயிறு மாலை 6:30 சிறுவர் ஆராதனை, ஞாயிறு காலை 10:30 வாலிபர் ஆராதனை, 2வது சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 நடைபெறும். இவ் ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர் சியோன் ஏஜி சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600073, செல்போன் 9382117257, 9381117257.